கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரனாரின் 82வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அமமுகவின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஹென்றி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக டெங்கு காய்ச்சல் பரவி வருகின்றது. இதில் செவிலிமேடு பகுதியில் 9வது வகுப்பு படிக்கும் அன்பு என்பவருக்கும், நாயக்கன்பேட்டை பகுதியில் ஸ்ரீ கேசவன் என்பவருக்கும், பிள்ளையார்பாளையம் பகுதியில் மாணிக்க வாசகம் என்பவருக்கும் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளது. எனவே சுகாதாரத்துறை தீவிர முயற்சி எடுத்து மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 64வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். கஜா புயலின் தாக்கத்தால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் போக்குவரத்து, மின்சாரம் என அனைத்தும் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் சாலைகளில் விழுந்த மரங்களை இதுவரையில் அகற்றாததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு ஜவ்ஹித் ஜமாத் சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்களை அரசு ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மது மற்றும் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டனர். சென்னை பெரம்பூரில் திருநங்கைகள் பற்றிய வாழ்க்கை முறையை விளக்கும் விதமாக சுயம்பு என்ற பெயரில் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டாக்டர் விஜயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூலாசிரியர் முனிஷ், திருநங்கைகள் விஜி, பிரியா பாபு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாயில் சேலத்திலிருந்து கொப்பரை தேங்காய் ஏற்றி வந்த லாரியில் திடீர் தீ பற்றியது. இந்த தீ அருகில் வந்த மற்றொரு எம்டி கேஸ் டேக்கர் லாரி, 2 கார் என 4 வாகனங்களுக்கும் பரவியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் உயிர்ச்சேதம் எதுவும் நடைபெறவில்லை என்றாலும் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் வணிக வரித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மத்திய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும், மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தினை அரசே ஏற்று நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசிலே பணியாற்றக்கூடிய 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியருடைய பிரதானமான கோரிக்கைகளை 10 அம்சமாக வழித்தெடுத்து, குறிப்பாக பங்களிப்பு ஓய்வு திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும், 21 மாத ஊதிய குழு நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பிலே அனுப்பி வைத்திருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தாக்கம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பில் நிலவேம்பு கஷாயம் மற்றும் பப்பாளிச்சாறு வழங்கப்பட்டது. ஆவடி நகர செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிலவேம்பு கஷாயம் மற்றும் பப்பாளிச்சாறு வழங்கினர். திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆவடி தொகுதியில் இன்றைக்கு மாண்புமிகு கழக துணை பொதுச் செயலாளர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த ஆவடி தொகுதிக்குட்பட்ட நரிக்குறவர் காலனியிலே மக்களுக்கு டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் விழிப்புணர்வு முகாமும், அவர்களுக்கு டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தொற்று வியாதி வராமல் இருப்பதற்காக நிலவேம்பு சாறும் பப்பாளிச்சாறும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாவட்ட மருத்துவரணி செயலாளர் டாக்டர் முத்துராஜா, கஜா புயலால் ஏற்பட்ட சேதத்தை சரிசெய்ய அரசு அலுவலர்களும் அரசு ஊழியர்கள் யாரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப அரசு உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மாவட்டம். ஆனால் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல.
புயல் இது பண்ணி நாலு நாள் ஆகியும் எந்த அதிகாரியுமே இந்த பக்கம் வரல. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் டவுன்லேருந்து 1 கிலோமீட்டர், இதுவும் வந்து நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான். அதில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒயரை எடுத்து போகிறது கூட கவர்மெண்ட்டில் வந்து எதுவுமே பண்ணவே கிடையாது. இந்த மரம்லாம் வெட்டியிருக்குன்னு பார்க்குறீங்க, இதெல்லாம் பாதி மரம் மக்களால் வெட்டினது தான், அவங்களே அவங்கவுங்க செலவு பண்ணி அவங்களோட இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எந்த கவர்மெண்ட் வந்து எந்த விதமான இது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆலமியான் என்பவரது நிறைமாத கற்பிணியான மனைவி ராபினா காட்டனுடன் ஈரோட்டிலிருந்து பழனி செல்லும் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்பேருந்து தாராபுரம் அருகே வந்தபொழுது ராபினா காட்டனுக்கு பிரசவ வலி உண்டாகியுள்ளது. இதில் ஓட்டுநர் விரைந்து மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே பேருந்திலேயே அப்பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து தாயும் குழந்தையும் பத்திரமாக தாராபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புதுச்சேரியில் திமுக கட்சியின் இளைஞர் அணி சார்பில் அறிஞர் அண்ணாவின் 110th பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அறிஞர் அண்ணா குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் இடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.